Hi students, glad to meet you all. Today we are going to learn the poem 9th Standard Unit 1 Stopping by Woods on a Snowy Evening, written by the famous poet Robert Frost. Now children, I will read the poem line by line. Follow my pronunciation and practice it and memorize this poem. Okay, whose woods these are, I think I know. His house is in the village though. He will not see me stopping here to watch his woods fill up with snow. Second paragraph. My little horse must think it queer to stop without a farmhouse near. Between the woods and frozen lake, the darkest evening of the year. Third paragraph. He gives his harness bells a shake to ask if there is some mistake. The only other sounds the sweep of easy wind and snowy flake. Last paragraph. The woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. இப்போ நம்ம இதனுடைய தமிழ் அர்த்தத்தை பார்த்துக்கலாம். ஹூஸ் வுட்ஸ் தீஸ் ஆர் ஐ திங்க் ஐ நோ, ஹிஸ் ஹவுஸ் இஸ் இன் த வில்லேஜ் தோ. இந்த காடு யாருடையது என்று எனக்கு தெரியும். அவருடைய வீடு பக்கத்தில் உள்ள கிராமத்தில் இருக்கிறது. ஹீ வில் நாட் சீ மீ ஸ்டாப்பிங் ஹியர் டு வாட்ச் ஹிஸ் வுட்ஸ் ஃபில் அப் வித் ஸ்னோ. அவர் வந்து நான் இங்கே நின்று பார்க்குறத பார்க்க போகிறதில்லை. இந்த காடு இவ்வளோ அழகாக பனியால் நிரம்பி இருக்கிற அழகை நான் இங்கே நின்று ரசிச்சிட்ருக்கிறேன். நவு லெட்டஸ் லேர்ன் த ஹார்ட் வேர்ட்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் அண்ட் இட்ஸ் மீனிங் இன் தமிழ். வுட்ஸ், இங்கே வந்து வுட்ஸ்ன்ற வார்த்தை காடுகளை குறிக்கிறது. வில்லேஜ், கிராமம். ஹவுஸ், வீடு. ஸ்டாப்பிங்னா நின்று பார்க்குறது. வாட்ச், கவனிச்சு பார்க்குறது. ஸ்னோ, பனி. நவு லெட்டர்ஸ் கோ டு த செகண்ட் பேராகிராஃப். மை லிட்டில் ஹார்ஸ் மஸ் திங்க் இட் குவேர் டு ஸ்டாப் விதவுட் அ ஃபார்ம் ஹவுஸ் நியர். பக்கத்தில் எந்த பண்ணை வீடும் இல்லாத போது ஏன் இங்கே வந்து நிற்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த குதிரை வினோதமாக யோசிக்கிற மாதிரி இவர் எழுதியிருக்கிறாரு. Between the woods and frozen lake, the darkest evening of the year. இந்த பனி நல்லா உறைந்து இந்த ஏரியெல்லாம் அழகாக இருக்கும்போது, காரிருள் அழகாக சூழ்ந்திருக்கிற இந்த நேரத்தில் எதற்காக இந்த ஆத்தர் இங்கே நிற்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த குதிரை யோசிக்கிற மாதிரி ஆத்தர் எழுதியிருக்கிறார். Now let us learn the hard words in the second paragraph. Follow the book. Queer, வினோதமாக இல்லைனா விசித்திரமான எண்ணம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க. ஃபார்ம் ஹவுஸ், பண்ணை வீடு. நியர், அருகில். ஃப்ராசன் லேக், உறைந்து கிடக்கும் ஏரி. நவு லெட் அஸ் லேர்ன் த தேர்ட் பேராகிராஃப். ஹீ கிவ்ஸ் ஹிஸ் ஹார்னஸ் பெல்ஸ் அ ஷேக் டு ஆஸ்க் இஃப் தேர் இஸ் சம் மிஸ்டேக். அந்த குதிரை வந்து தன்னுடைய தலையை ஆட்டி கழுத்தில் உள்ள பெல் சத்தத்தை துணிக்க பண்ணுது. ஏன்னா, ஏன் நீங்கள் இங்கே நிற்கிறீங்க, ஏதாவது தவறு நடந்துருச்சா அப்படின்னு அந்த குதிரை தன் தலையை ஆட்டி கேட்குற மாதிரி அழகாக இந்த ராபர்ட் ஃப்ரோஸ்ட் யோசித்து எழுதியிருக்கிறாரு. த ஒன்லி அதர் சவுண்ட்ஸ் த ஸ்வீப் ஆஃப் ஈஸி விண்ட் அண்ட் டவுனி ஃப்ளேக். இங்கே கேட்குற சத்தம் என்னென்னா காற்றினுடைய சத்தமும் இந்த பனியில் அழகாக மெல்லிய ஓசையும் தான் இந்த இடத்துல கேட்குது. வேறு எந்த ஓசையும் இங்கே கேட்கல அப்படின்னு சொல்லி இந்த தனிமையான இடத்தை அவர் விவரித்து எழுதியிருக்கிறாரு. இப்போ இந்த பேராகிராஃபில் இருக்க ஹார்ட் வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஹார்னஸ், ஹார்னஸ்ன்றது கழுத்துப்பட்டை. மிஸ்டேக், தவறு. ஸ்வீப், காற்று வந்து மரங்களை கடந்து செல்கிற அந்த ஓசையை தான் ஸ்வீப்புன்னு சொல்லியிருக்காங்க. Now let us go to the next paragraph. The woods are lovely, dark and deep, but I have promises to keep,
இப்போ இந்த கார்டன் உட்காந்து ரசிச்சிட்ருக்கும் போது ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இதையே நான் வந்து என்னுடைய நேரத்தை கழிக்க முடியாது, எனக்கு நிறைய கடமைகள் இருக்குது, ப்ராமிசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மெய் மறந்து போனவர் சிந்திக்க தொடங்குறாரு. அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். இப்போ இந்த லைனுடைய அர்த்தம் வந்து அன்றன்று வேலை, அன்னன்னைக்கு தூங்குறதுக்கு முன்னால் செய்ய வேண்டிய வேலையை குறிப்பிட்டிருக்கிறாரு. அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், அதே மூன்றாவது வரியை திருப்பியும் கடைசியாக எழுதுறாரு. இங்கே என்ன சொல்ல வர்றாருனா, நான் மரணத்தை சந்திக்கிறதுக்கு முன்னால் என்னுடைய கடமைகள் எல்லாம் நான் செய்து முடிக்க வேண்டும் என்று ரொம்ப அழகாக இந்த வரிகளில் குறிப்பிட்டிருக்கிறாரு. இப்போ இந்த பேராகிராஃபில் இருக்க ஹார்ட் வேர்ட்ஸ் லவ்லினா அழகாக, டார்க் இருட்டான, டீப்னா நல்ல பறந்து விரிந்து அடர்த்தியான காடு, ப்ராமிஸ்னால் நம்ம தமிழில் சத்தியம்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து செய்ய வேண்டிய அருண் செயல்களை வந்து ப்ராமிஸ்ன்னு குறிப்பிட்ருக்காங்க. ஸ்லீப்னால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தூக்கம். மைல்ஸ்ன்றது இங்கே தூரத்தை குறிக்குது. ஓகே சில்ட்ரன், இந்த ஹார்ட் வேர்ட்ஸ் எல்லாம் 3 times எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பை, மீட் யூ அகெயின் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.